என்னண்ணா எல்லாம் நீ நிக்கிறீன்னு பார்த்தா முட்டிக்கால் போட்டுருக்கீ. அதாவது முட்டிக்கால் போட்டு என்ன பண்றேன்னா மன்னிப்பு கேட்கறோம். எதுக்குண்ணா இவ்வளவு நாள் நடந்த தவறுகளுக்கு எவ்வளவு உயிர்களை காலி பண்ணோம், நாங்க பண்ணுமோ கடைக்காரர் பண்ணாரோ, பாவ மன்னிப்பு அதெல்லாம் நீ பண்ணிட்டு நானும் சேர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கணுமா? முட்டிலிருந்து ஆரம்பிக்கிறோம் நாளைக்கு, அப்புறம் லாஸ்டா முடிவுல அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கோ. அதாவது அவிச்ச முட்டில வந்து கபாப் பண்றோம். அவிச்ச முட்டில கபாப் இதுவரைக்கும் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. யாருமே வந்து இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்து செஞ்சிருக்க மாட்டாங்கண்ணா. ஏன் கொலை பண்ண போறீங்களா? அது கிடையாது. இப்ப முட்டைன்னு எடுத்துட்டா ஒண்ணு அவிச்சு சாப்பிடுவாங்க, இல்ல ஆஃப் பாயில் ஆம்லெட் கலக்கி பொடி மாசு இந்த மாதிரிதான் செஞ்சு சாப்பிடுவாங்கண்ணா. இன்னைக்கு நம்ம வந்து முட்டையை வச்சு கவாப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம்ண்ணா. டெஸ்ட் தானா? ஆமாண்ணா, நம்ம டெஸ்ட் பண்ணதே வந்து இதான் யூடியூப் வரலாற்றிலேயே இதான ஃபர்ஸ்ட் கத்துக்கிறது. நம்மளை பார்த்து யாராவது கத்துக்கலாம் இல்ல? சமையல் வரலாற்றிலேயே முட்டையில கவா பண்ண ஒரே ஆள் நம்மளதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு 60 பேருக்கு சைவ சாப்பாடு சிறப்பான முறையில ஆசிரமத்துல கொண்டு கொடுக்குறோம். ஓகேண்ணா, எந்த ஏரியால? ரங்கவல்லி சேலம் மாவட்டத்துல இருக்கிறோம். இங்கதான் சமைச்சோம். இன்னைக்கு உணவு கொடுக்கறது யாருன்னா லட்சுமி, அவங்களுக்கு பிறந்த நாள். கணவர் ரமேஷ் மற்றும் குடும்பத்தார் வந்து இன்னைக்கு சிறப்பான முறையில உணவு கொடுக்கறாங்க. அந்த நல்ல உள்ளங்கள் இன்று போல என்றும் மேலும் மேலும் வாழ்ந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும் என்று கட்டுறது கையாளும் டீம் சார்பாக வெஜ் பிரியாணி, கேசரி, வாழைப்பழம், தயிர் பச்சரி, கத்திரிக்காய் தொக்கு, காலிஃபிளவர் பக்கோடா, இதெல்லாம் சிறப்பான முறையில் கொடுக்குறோம். அவிச்சி முட்டை தவாப்புன்னு சொன்னார்ல, கவாப் இல்லடா கவாப். அவிச்சி முட்டை கபாப்னு சொன்னார்ல மாசுதா, அதை தோசை கல்ல போடுவாரா, கம்பியில சுருவாரா, எண்ணெயில போடுவாரா? அது அந்த ஊருக்காரங்க தான் கேட்கணும். அஞ்சு வகை முட்டைன்னா 13 முட்டை மொத்தமா இருக்கு எடுத்துருக்கிறது. இதுல நம்மளுக்கு வந்து மிஸ் ஆனது வந்து காடை முட்டை கிடைக்கல கிடைக்கல. காலையில இருந்து நம்மளும் ஒரு 10 கடைக்கிட்ட ஏறி இறங்கியாச்சு, காடை முட்டை இல்ல அப்படின்ட்டாங்க. முட்டை கபாபுக்கு தேவையான பொருள் சொல்ல போறோம், பாத்துக்குங்க. செக்கண்ணா, கல்லெண்ணா, படு போட்டு வச்சிருக்கா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், தயிர், சால்டு, பெப்பர் தூள், ஜீரகத்தூள், லெமன். இது வந்து வான்கோழி முட்டைண்ணா, பெருசா இருக்கு. இது கருங்கோழி முட்டை, சின்னதா இருக்கு. இது வாத்து முட்டை, கொஞ்சம் பெருசா இருக்கு. இது நாட்டுக்கோழி முட்டை, மீடியம் சைஸ்ல இருக்கு. இது நம்ம கடையில விக்கிற சாதாரண முட்டை. சொல்றது வந்து நம்ம குடும்ப முட்டை. இஞ்சி, இஞ்சி, மிளகாப்பொடி, பூண்டு, அரைச்ச பூண்டு, அரைச்ச பூண்டு, அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போதைக்கு முட்டை அவிச்சிடலாம் வாங்க. நக்கிலீரா சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. இன்னும் ஒன்னு விட்டுட்டாரு. என்னத்த விட்டுட்டாரு? யோசனை பண்ணிப்பாரு. இன்னும் எதுவும் இல்லை. தண்ணியா? ஆ, தண்ணியா. போனை கட் பண்ணிட்டு பேசுறான். போனை கட் பண்றான் பத்தி. என்னச்சா முட்டை வந்து அவிக்க போறோம்னா எதுக்காக நம்ம வந்து முட்டை அவிக்கிறத காட்டுறோம் அப்படின்னா, அவிச்ச பிறகு எல்லாம் ஒரே மாதிரி ஆயிரும், ஒரே மாதிரி ஆயிரும். ரெண்டாவது, அனல் வந்து அதிகமா இருக்கக்கூடாது. சில வந்து சீக்கிரமா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனல் வச்சிருவாங்க. அப்படி அனல் வைக்கும் போது என்ன ஆகுனா, இந்த தண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொதிக்கும் போது முட்டை அடிபட்டு அடிபட்டு இந்த பாதி வேகாட்டிலே முட்டை வந்து வெளியில வந்துடும். அதே மாதிரி என்ன ஆகுனா, இந்த ஓடெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வெடிச்சு 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 அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போகிறது காரணமாக ஆகும். அதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக வச்சு பொறுமையாக கொதிக்க வச்சு நம்ம பண்ணணும். ஒரு கோழி ஒரு முட்டைக்கு ஒரு டைமிங் இருக்கும் இல்லையா? அப்படி கிடையாதுங்கண்ணா. வான்கோழி முட்டை தான் பெருசு. இப்போ வான்கோழி முட்டை வெந்துருச்சுன்னா மற்ற முட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு மெயின் வந்து இந்த வான்கோழி முட்டை, இந்த ரெண்டு முட்டை தான் வான்கோழி முட்டை. அதாவது அசுரன் திரைப்படத்தில் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் பாடியிருப்பார் ஒரு பாட்டு, தட்டாம் தட்டான்னு. அந்த பாட்டினுடைய நீங்களே கேட்டு பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டினுடைய குரலை விட இனிமையான குரல் எங்ககிட்ட ஒரு நண்பர் இருக்காரு. இப்போ சும்மா இசையா அருமையான முறையில் பாடுவார், கேட்டு மகிழுங்க. ஏ தட்டான் தட்டா வண்டி கட்டி பறந்தேன் கோழி கூவாட்டா, ஏ சொக்க பனை மேல இருந்து அடிச்சா சூற காத்தாட்டா. நான் சொல்லல, இப்ப பாத்துருப்பீங்க சும்மா குயில் மாதிரி குரல். இதுக்கப்புறம் கால் என்னச்சியா பாடல் கேட்டா வந்து தூக்கம் வைக்கலாமா, அழுக வைக்கலாமா, கோவப்பட வைக்கலாமா, இந்த மாதிரி இசைக்கு வந்து அவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அட, ஒருத்தர் இழுக்க
முட்டை ரெடி ஆயிடுச்சுண்ணா. அருள் அழுக்கில் வெளியில் வந்துச்சா? இந்த வாத்து முட்டையெல்லாம் நம்ம டைரெக்டாக அவங்கள்ட்டருந்தே வாங்கினது இல்லைண்ணா. அது மேலே உள்ளதல், அதே மாதிரி இந்த நாட்டுக்கோழி, அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே இப்போ வேக வைக்கும் போது வெளில வந்துடும். இப்போ முட்டை வரைக்கும் நம்ம எடுத்துறேண்ணா. ஆ சார், இப்போ வாத்து முட்டை ஒன்று கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கே அதில் டவுட்டாக இருக்குது. ஒரு வாத்து முட்டை வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்குங்கண்ணா, அதுவே எடுத்து சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். சரிண்ணா, உங்கள்கிட்ட ஆமாம், முட்டை உரிச்சிங்கனால மசாலா போட்டுடலாம். இதெல்லாம் எந்த முட்டை உரிக்கிறா? கொஞ்சம் பேர் கூறு முட்டை. எந்த முட்டையை உரிக்கிறான்? நாட்டுக்கோழி முட்டை. எந்த முட்டையை உரிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். கோழி முட்டை தான். அதே தான் பயல் கோழி. இந்த ஒயிட் லாக் முட்டை கோழி வாங்குறோம் இல்லையா? ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிஷன் போட்டு கருப்பு கருப்பாக தெரியும். இது தான் ஒரிஜினல் முட்டை. இதில் எதுவுமே தெரியாது பாருங்க. என்ன கோழி முட்டை? ப்ராய்லர். ப்ராய்லர் முட்டை தான். கோழி ஒண்ணு கூவுது, அது பாட்டு போட்டு கடைய பார்த்து ஏங்குது. மசால் தோசை கேக்குது. உனக்கு வாங்கி தர பச்சி. மழை வரப்போகுது. மழை வரப்போகுது. மழை வருது. மழை வருது. சார் என்ன உட்கார சூடு வச்சுட்டு போறாங்க. மழை வர நேரத்தில் சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா என்ன? இப்போ இந்த கிராமத்தில் வச்சுன்னா நெல் காய வைப்பாங்கண்ணா, இல்லை ஒன்று மல்லாட்டை காய வைப்பாங்க. அப்போ மழை வரும்போது எங்களுக்கு உங்களுக்குன்னா பிரித்து பார்க்க மாட்டோம். எந்த ஒரு தானிய பண்டமாக இருந்தாலும் சரிதான், மழையில் நானேதுன்னா ஊரே மொத்தமாக சேர்ந்து, ஒருத்தன் கூட்டு நல்லா இருந்தாலும் ஊரே சேர்ந்து மொத்தமாக கூட்டி கொண்டு முதல்ல உள்ளே வைப்போம். அப்போதைக்கு பசங்க பாட்டு போடும். மழை வருது, மழை வருது, நெல் கூட்டுங்கோ, முக்கால் பொடி அறுக்கி போட்டு முறுக்கு சுடுங்கோ, ஏறு ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வையுங்கோ, சும்மா இருக்க மாமனுக்கு சூடு வையுங்கோன்னு. ஓ, அதுக்கு தான் சூடா? அதுதான் அந்த கதை சொல்லுவாங்கப்பா. இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விளக்கம் இருக்காடா? தயிர்ண்ணா, மாஸ்டர் ஃபேவரட் தயிர். ஐயோ, நம்மகிட்ட இருந்தா அவர் கத்திட்டாரு. நினைச்சா தூள் உப்புண்ணா, மிளகுத்தூள், கரம் மசாலாண்ணா, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூளா? ஆமாங்கண்ணா. மஞ்சள் தூள். எல்லாம் தந்தூரியும் பார்த்துருக்காண்ணா. முட்டை தந்தூரி எங்கே தான் பார்க்குறோம். பாயில்டு எக் தந்தூரி. சரிங்க. இதில் அசல் எங்கே இருக்குன்னா அங்கே கரெக்டாக இருக்காரு. இதில் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. மிளகாய்த்தூள்ண்ணா. ஏன்னா குடும்பம் சொல்லி பெத்து போட்டுட்டு எல்லாத்தையும், அப்புறம் நீ வேற அவர் வேற கையில் கொடுவா? குடும்பம் குடும்பம் தான் காலி பண்ணிருங்க குடும்பத்தை பூரா. அடுத்தது சோள மாவுண்ணா. நான் அரிசி மாவுண்ணா. அரிசி மாவா? அரைச்ச பூண்டுண்ணா. அரைச்சி வச்ச பூண்டு நல்ல நைஸா அரைச்சிருக்காரு. சந்தேகம் வந்தா பாத்து. பூண்டு இல்ல, சுத்தமா பூண்டே கிடையாது. அரைச்சது நான் இல்லைங்க, மேல இருக்கு. இஞ்சினா? இஞ்சி. இஞ்சி போட்டு எழுந்து தொட முடியுது. பா 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 போயிடாது. குரம்பு இல்லடா, ரோலிங்ல போறேன். மேல சேட்டை பண்ணத விட்டு உட்காந்துருக்கேன். லெமன் புடிக்கிறேன். அடுத்தது கடலை என்ன? கடலை என்ன? சிக்கன். சிக்கன் கொஞ்சமா. சான் பாவடா, அவர் மசாலா போட உரியல கொஞ்சம் நேரம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. வாய கொஞ்சம் மூடுறீல. பயப்படாதா, அடிக்க மாட்டேன், உட்கார. இல்ல, அவர் வேலை இருக்க வேலை இல்லையா அவருக்கு? டேஸ்ட் பாக்குற வரைக்கும் அவர் கீழே இறங்கவே கூடாது. ஆறு மணி ஆறு. 5000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி 5500 ரூபாய்க்கு விற்கிறானா? இதை வாங்கினவங்க எல்லாம் போய் நோட் பண்ணிக்கல. இல்லை பாவம், 5000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு விற்கிறேன் பாவம். அது புது ஃபோன். ஆடி தள்ளுபடிங்க. மாசம் மாசமா மசாலா ரெடி ஆயிடுச்சுண்ணா? அப்புறம் இருக்கு மசாலாவே பயங்கரம் ரெடி பண்ணுறீங்களே. இப்போ இது வந்து இந்த மசாலாவை முட்டையில் வந்து சேர்க்க போகிறோண்ணா. வேலை லைட்டாக கீறிக்கலாண்ணா. என்ன முட்டையை கீறீங்க? கருங்கோழி முட்டை மாதிரி. கருங்கோழி முட்டை. கம்பி அகலமா இருக்க கூடாது. இந்த கம்பி சைஸ்ல இருக்கணும். பாதி சைஸ்
சூப்பரா ஒரு மாண்டா அந்த அளவு வரும் அரைடு தான் இருக்கணும் குழி பெரிய முட்டை மூணு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இது லைட்டாக ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் கரெக்டாக அதே மாதிரி வர்றான் ரெடியாச்சா எங்கே ரெடியாக விடுறீங்க எங்கே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே இதுலேருந்து ரெடியாகுதான் ஒரு சொம்ப ஒரு டம்ளர் கொடுத்தா முடிஞ்சு போகுது எதுக்கு தண்ணி குடியா அதான் ரெடியாக போயிட்டாரு டைரெக்டாக செம்பிளில் குடிக்க மாட்டீங்களா ஹாஸ்டல் தமிழ்நாடு கூட தள்ளிவிட்டாரு அடுத்து மலேசியா போகலான்னு இருக்காப்ல மசாலாண்ணா இப்போ நம்ம இங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணி எல்லாம் இங்கே கொடுத்துட்டாருண்ணா வெளியில் வாய்ப்பு கிடைச்சா மலேசியா போகலான்னு இருக்காருன்றோம் ஊற்றிட்டாரு இனிமேல் வயலில் எலி பிடிக்காத வீட்டுக்கு போக மாட்டாரு அவர் என்ன கிடக்குது இல்லை எலி பிடிக்க போக மாட்டாரு அவர் பண்ணுறத நக்கல் பண்ணி இருக்கிறான் குத்திட்டாரு குத்தி வச்சுட்டாரு ஏழு பிடிக்காத போக மாட்டாரு மூஞ்சில் பூச்சிக்காது இல்லை மோப்பூர் வராது அடுப்பு பற்ற வைக்கலாமா போய் சிறப்பாண்ணா ஓகே அடுப்பு பற்ற வச்சிடலாமா கண்டிப்பாக நம்ம சாதம் அடிச்சோம்லண்ணா இந்த வெறும் நெருப்பு கொஞ்சம் கொட்டுறான் கூட்டிட்டு கொஞ்சம் தாமலை கொட்டி அமைச்சிட்டான் அது நல்லா எரியும் போது நம்மளுக்கு அந்த கட்டை நம்ம வைக்கல வெறும் இந்த அணிலே தான் இப்ப கவாப் வந்து வேக போகுதுண்ணா அப்பப்ப வந்து சுத்தி சுத்தி வேக வைக்கணும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துச்சுன்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி முட்டை வந்துருக்கு நம்ம மேலே போட்டிருக்க மசாலா மட்டும் தான் வேகணும் அதனால மரத்துமல ஒருத்தர் இருந்தார் எங்கே போயிட்டார் போயிடுதுன்னு போயிட்டாரா இல்லை இல்லை போயிட்டு போனால் முழுங்க மரத்தில் போய் அடைஞ்சிடுவார் அவர் ஏ தட்டான் தட்டா வண்டி கட்டி பறந்த கூவ கோயா கூயாட்டம் கோழி கூவாட்டம்டா கோழி கூவாட்டம் என்ன சோழிக்கிற முட்டை எடுக்க மாத்திர கைகளை இருக்குது கைகளை எடுத்துட்டு டாக்ஸி அமுத்த முடியாது மாஸ்டருங்க வீட்டுக்கு அஞ்சு விட்டு கைகளை பாடுன பாட்டுல நான் மெய் மறந்துட்டா என்ன ஊத்தனா இப்படி போக வருமா அந்த புறையோட வாசனை தான் தந்தூரிக்கு நல்லா இருக்கும் சென்றா எனக்கு சினிமா பட வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் நினைக்கிறேன் அடிதான் கிடைக்காது பிச்சை எடுக்கும் போதுல கிடைக்கிற பாருங்க இதடா இவ்வளோ பிரச்சனை உள்ள மக்கள்லாம் வாழ வச்சு நம்ம முகரை கட்டா இப்படி அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் தட்டில் இருக்கு காசு பூரா எடுத்து சில நேரத்தில் பாத்தி ஓகிட்ட கொடுத்துறாருல்ல கவர வாய புழக்கிற அப்படி தருவாங்கடா தருவாங்க பக்காவாக ரெடியாச்சா முட்டை கபாப் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமு முட்டையில் வந்து கபாப் பண்ணது நம்மளாக தான் இருக்கும் பக்காவாக ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போ எடுத்துடலாம் எடுத்து பார்த்துடலாமா கண்டிப்பாண்ணா வேறு லெவலில் சுயல் தர மாட்டோம் வெந்துருச்சுண்ணா நான் எடுத்து வைக்கிறேன் நீ ஊர் ஏன்னா சூடாக இருக்கும் ஆமாம் இல்லை தானே வருது அவர் ரைட்டா தானே வரும் ஆனால் இந்த பார் இது வருமா நல்லா வரும் வந்துச்சா இந்த கருவிடை மாதிரி இருக்குச்சா அதுதான் கசக்காது அதுதான் டேஸ்டேனும் நம்ம எந்த ஒரு பொருளையும் நெருப்பில் சுட்டு சாப்பிடும் போது லைட்டாக கருகின மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி அந்த புகையோட வாசனையும் இருக்கணும் அப்போ தான் இது நல்லா டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துருவா ஓகேண்ணா டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க அப்பா செம ஆகி பிறகுதா வேற லெவல்லையா இப்படி பாதி கூட பறக்காது இல்லையா சென்ட்ராயின் வரப்போறானா அவன் வரப்பே சாப்பிட போறீங்க சென்ட்ராயா வாடா 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 காரம் காரம்
அட்டகாசமா இருக்கு, வேற லெவல் இருக்கு. நான் வேற லெவல்ல இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதை வந்து எப்படி பாப்போம்னா எடுத்து அப்படி இருந்தா எப்படி சாப்பிடலாம் திருதா. என்ன சென்ட்ராயர் எப்படி இருக்கு? அது மாதிரி கிண்ணி கோழி கூட போய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வித்தியாசமான முறையில நம்ம வந்து கபாப் ட்ரை பண்ணா அட்டாசமான காரம் சாரமா சூப்பரா வந்திருக்கேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெடி பைனாப்பிள் கேசரி முந்திரியெல்லாம் மிதக்க விட்டுருக்க போல. எப்படி வாசனை? கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணுறீங்களா? சூப்பராக ரெடி, செம்ம வாசனை வருது. அடுத்து என்ன பண்ணுறீங்க? அடுத்து எள்ளு வரக்காயில் போட்டு கிண்டி இறக்கிறோம். ஆமாம், இது போட்டாலே வேற ஒரு லெவல் வாசனை. அழி கிலோ ஒரு பக்கோடாண்ணா, அது ரெடி ஆயிடுச்சுண்ணா, போட்டுக்கலாம். வெஜ் பிரியாணியா? வெஜ் பிரியாணி எப்படி வந்துருக்கு? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா லட்சுமி என்றவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க ஹஸ்பண்ட் ரமேஷ் அவங்க குடும்பத்தார் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான முறையில் சைவ சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சிறப்பான முறையில் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா? ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்கள இருந்து கலந்துருக்காங்க. இதுல பெரியவங்க தனியா இருக்காங்க. இவங்க சாப்பிட்ட பிறகு அவங்க சாப்பிடுவாங்க. சிறப்பான முறையில் இன்னைக்கு உணவு கொடுத்துருக்குறோம். அடுத்தது ரோட்டோரம் உள்ள மக்களுக்கு கொண்டு போய் சிறப்பான முறையில் உணவு கொடுக்கணும். அதனால இங்கேருந்து கிளம்புறோம். ஓகேண்ணா, பாய் பாய். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆசிரமத்தில் வந்து கொடுத்தோண்ணா. இப்போ ரெண்டாவது வந்து இந்த இடம் வந்திருக்கோண்ணா. நான் இப்போ இந்த இடம் பார்த்தோம்னா மேட்டூர் பக்கத்து மாதையன் குட்டை அப்படின்ற இடம்னா, இவங்க வந்து ஒரு வீடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மழையா வெயில் எதாக இருந்தாலும் குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுற மக்கள்னா. இந்த பொட்டலில் தான் வாழ்ந்துட்டு நம்ம இந்த பொட்டலில் தான் அவங்க வாழ்ந்து ஆகணும். குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் சைவ விருந்து கொடுத்துடலான்னா, இந்த விருந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி அப்படின்றவங்களுக்கு பிறந்த நாளுக்காக அவங்களுடைய கணவர் ரமேஷ் மற்றும் குடும்பத்தார் வந்து இந்த உணவு வழங்கி வாழ்த்துறாங்கன்னா, இப்போ நம்ம உணவு கொடுத்துடலாம். அப்புறம் நம்மளும் சேர்ந்து வாழ்த்தலாம். வெஜ் பிரியாணி, வாழைப்பழம், கத்திரிக்காய் கிரேவி, காலிஃபிளவர் பக்கோடா, தயிர் பச்சடி, கேசரினா. இப்போ மேட்டூர் டேம் ஆற்றுல பாதி பேர் குளிக்க போயிருக்கிறாங்க. குழந்தைங்க பெரியவங்களாம் மீதி பேர் இங்கே இருக்கிறாங்க. நம்ம இப்போ ஆசிரமத்துக்கு எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி முறையாக அங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ அவங்க பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். அவங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. கேசரி பண்ணுங்க. ஆமாண்ணா, நான் உங்கள் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேண்ணா. ஆசிரமத்தில் சிறப்பாக கொடுத்தாச்சு. இவங்களுக்கும் கொண்டாந்து கொடுத்துருக்குறோம். சந்தோஷம் மகிழ்ச்சி முகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சு நல்லா பொங்குது. சிறப்பான முறையில் கொடுத்துருக்குறோம். நான் ஆசிரமத்துக்கும் இங்கே உணவுக்காக கஷ்டப்படுற மக்களுக்கு விருந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி அப்படின்றவங்களுக்கு பிறந்த நாள்னா, இந்த பிறந்தநாளுக்காக அவங்களுடைய கணவர் ரமேஷ் மற்றும் குடும்பத்தார் வந்து வாழ்த்து தெரிவித்து விருந்தே கொடுத்துருக்காங்கன்னா, அந்த நல்ல உள்ளம் இன்று போல் என்றும் நீடூடி வாழணும்னு கற்றத கையாளன் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏ மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்கள் சேனலில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க.
கட்டது கையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க எங்களோட இன்னொரு கேகே புட் டிராவல்ஸும் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க